بنعمة ربك فحدث. صدق الله العظيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منكم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. وقال نبينا صلى الله عليه وسلم: الخبر كتاب النار. رواه الترمذي وأحمد أو كما قال عليه الصلاة والسلام. الله سبحانه وتعالى அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை ஒட்டி வாழ்ந்த வழிமார்கள் மீதும், அவர்களை நினைவு கூறும் முகமாக நாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த மூத்த குடிமக்கள் கவிகளாக வடிவமைத்து கொடுத்த மௌலூதுகளை நாம் ஓதி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மௌலூத் என்பது கவிதை. எனவே இஸ்லாம் கவிதையை வெறுக்கிறது, கவிஞர்கள் இஸ்லாமின் வழிகேடர்கள் என கூறி இஸ்லாத்தில் மௌலூத் ஓதலுக்கு இடமில்லை என்பதாக சிலர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்று பார்த்தால், ஒமா அல்லம்னா ஷஅர ஒமா யன்பவீனா, நபிக்கு கவியை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, கவியின் பக்கம் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அவசியம் இல்லை என்பதாக சூரா யாசினில் 69வது வசனத்தை மேற்கொள் காட்டுவார். கவிதை என்பது நல்ல விஷயம் அல்ல. நல்ல விஷயமாக இருந்திருந்தால் அதை முதல் நபிக்கு இறைவன் கற்றுக் கொடுத்திருப்பான். ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த கவி என்பது வழிகேடு என்பதாக சொல்வார். சூரத்து ஷுஅராவிலே ஒரு வசனம், வஷ்ஷுஅரா யத்தபியுல் ஹாவூன் அலம் தர அன்னகும் ஃபி குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னகும் யகூலூன மா லா தஃபலூன். அவர்கள் கவிஞர்கள் வழிகேடை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் வாதிகளை சுற்றித் திரிகிறார்கள், வண்ணம் எப்பொழுன மாலா தப்போலும் அறியாதவற்றை அவர்கள் சொல்கிறார்கள், சுருங்க சொல்ல போனால் உணர்கிறார்கள் என்று திருக்குறான் சொன்ன வசனத்தை மேற்கோள் காட்டுவார். இந்த இரண்டாவளுக்கு பிரதான அத்தாட்சியாக பிரதான ஆதாரமாக காட்டுவார். கவிஞர்கள் வணிகர்கள் இதன் மூலம் அந்த கவி என்பது வழிகட்டை நமக்கு வழங்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கவிதையை கற்றுத்தரவில்லை, எனவே இஸ்லாத்திலே இடமும் இல்லை. எனவே நீங்கள் மௌலூதுகளை கவிதையாக வாசிப்பது அறவே கூடாது என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நியாயமாகத்தானே தெரிகிறது. அவர்களும் ஆயத்தை தானே மேற்கோள் காட்டுகிறார்கள்.
என்றெல்லாம் இன்றைக்கு அறிவு ஜீவிகளாக தன்னை சொல்லக்கூடியவர்கள் சொல்வார். ஏன் அப்படி சொன்னா, ஏன் அல்லாஹ் கவியை கற்றுக் கொடுக்கல நபிக்கு அப்படிங்கறத முதல்ல விளக்கம். திருக்குர்ஆன் என்பது இலக்கியம் சார்ந்த ஒரு நூல். ஒவ்வொரு நபியுடைய காலத்திலேயும் அவருடைய காலத்திலே எந்த துறை வானளாவி அளவிலே உயர்ந்திருந்ததோ அதற்கு சவாலாகத்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் மௌஜிஸ் ஆவாக வழங்கினார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சாகிரங்கள் சூரியத்தில் கைதேர்ந்திருந்தாங்க. உச்சியை போட்டான பாம்பாய் கை